சிங்கப்பூரில் நாட்டு வெடிகுண்டு வெடித்த விபத்தில் 3 பேர் தற்போது வரை உயிரிழந்திருப்பதாக தற்போதைய தகவல்கள் தெரிவிக்கின்றன. வீட்டில் இருந்த நாட்டு வெடிகுண்டுகள் திடீரென வெடித்து சிதறிய சம்பவத்தில் உடல் சிதறி ஒருவர் உயிரிழந்த நிலையில் 3 குழந்தைகள் உட்பட இந்த விபத்தில் சிக்கியிருப்பதும், திருப்பூர் பாண்டியன் நகர் பகுதியில் நாட்டு வெடிகுண்டுகள் வெடித்த விபத்தில் 3 பேர் தற்போது வரை உயிரிழந்திருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. வீட்டில் இருந்த நாட்டு வெடிகள் திடீரென அதிக சத்தத்துடன் வெடித்ததை அடுத்து அக்கம் பக்கத்தினர் அதிர்ச்சியடைந்தனர். 3 குழந்தைகள் உட்பட 8 பேர் காயமடைந்திருக்கக்கூடிய நிலையில் ஒருவர் உடல் சிதறி உயிரிழந்ததாக முன்பு தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருந்தது. தற்போதைய நிலையில் 3 பேர் இந்த விபத்தில் உயிரிழந்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கோயில் விழாக்களுக்கு கார்த்தி என்பவர் நாட்டு வெடிகள் தயாரித்து கொடுத்து வந்த நிலையில் அவரது வீட்டில் இந்த வெடி விபத்து நடந்திருக்கிறது. கார்த்தி என்பவரின் வீட்டில் இருந்த நாட்டு வெடிகுண்டுகள் திடீரென வெடித்து சிதறியதில் 10 பேர் இந்த சம்பவத்தில் சிக்கியிருக்கிறார்கள். திருப்பூர் பாண்டியன் நகர் பகுதியில் நாட்டு வெடிகுண்டுகள் வெடித்து 3 பேர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை உண்டாக்கியிருக்கிறது. கோயில் விழாக்களுக்கு கார்த்தி என்பவர் நாட்டு வெடிகுண்டுகளை தயாரித்து கொடுத்து வந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.